பிரக்யான் ரோவர் வந்து விக்ரம் லேண்டர்லேருந்து வெளியில் வந்துதா இல்லையா அப்படின்றது தான் வந்து நிறைய பேருக்கு கேள்வியாகவே இருந்துகிட்ருக்கு. ஸோ அதை பற்றியான டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் ஸ்க்ரோல் பின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் பண்ணுற ஒரு ஒரு சப்ஸ்கிரைப்புமே எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அது உங்களுக்கு ஃப்ரீ பட்டன் தான், பட் ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு மோட்டிவேஷன். ஸோ தட் நான் வந்து நான் நிறைய வீடியோ வந்து மேக் பண்ணி உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ பிரக்யான்ரோவர் வந்துருச்சா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்கீங்களா? ஸோ பிரக்யான்ரோவர் வந்து விக்ரம் லேண்டரை விட்டுட்டு தரையில் இறங்கிடுச்சு. ஸோ அந்த இமேஜ் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இது வந்து இஸ்ரோவாலேயே வந்து ப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு இமேஜ் தான், அவங்களே வந்து இன்ஃபர்மேஷன் டிக்ளேரும் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ட்வீட்டும் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து இந்தியா இஸ் ஆன் பிரக்யான்ரோவர் வழியாக வந்து நாங்கள் வந்து இந்தியா இஸ் ஆன் மூன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹாப்பினஸ் வந்து நம்மளுக்கு க்ரியேட் பண்ணுது. அதே மாதிரி அந்த ரோவரில் இருக்கிற அந்த பிரிண்ட் இருக்குல்ல, அதுவும் வந்து பதிக்கப்பட்டிருக்கும். ஸோ இது ஒரு உண்மையிலே ஒரு ஹாப்பியஸ்ட் நியூஸ்ன்னு நம்ம சொல்லலாம். ஸோ இப்போது நம்ம இங்கே வந்து ஒரு சில விஷயத்தை வந்து நம்ம வந்து சொல்லணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, எர்த்தில் வந்து இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு நாள் இருக்குல்ல, ஸோ வந்து 24 hours. ஆனால் இதுவே மூணை வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 14 days தான் அங்கே வந்து ஒரே ஒரு நாள். நம்மளுக்கு இப்போ எப்படி இங்கே ஒரு நாள் 24 hours, அங்கே வந்து 14 days தான் வந்து அவங்களுக்கு ஒரு நாள். அதாவது இப்போ வந்து இந்த கரெக்டான சவுத் போல் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து வெளிச்சம் இருக்கிற நேரம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்த 14 days வந்து கம்ப்ளீட்டாக இருட்டுக்குள்ளே போயிடும். இருட்டுக்குள்ளே போயிடும் மீன்ஸ் நைட் அங்கே நடக்கும். ஸோ அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சில்னஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இந்த பிரக்யான்ரோவர் வந்து எல்லா இடத்தையும் போய் சுத்துமா அப்படின்னு கேட்பீங்க. ஸோ அதெல்லாம் அது பண்ணாது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா 500 meters வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. அது வந்து அந்த அதோட பாதையை வந்து போயிட்டு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணிட்டு வர மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா, ஏன் வந்து உடனே வந்து பிரக்யான்ரோவர் வந்து ஒரு 2 hours வந்து வெளியில் வந்துடும்னு சொன்னாங்களே விக்ரம் லேண்டரில்? நம்ம வந்து நேற்று வந்து 6:04 அப்போவே வந்து நம்ம லேண்டரை வந்து இறக்கிட்டோமே, ஆனால் ஏன் வந்து அது வெளியில் வரல அப்படின்னு நிறைய பேர் வந்து கேள்வி கேட்டுருந்துருக்கீங்க. ஸோ அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் வந்து 2 விஷயம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த டஸ்ட் இருக்குது பார்த்திங்களா, ஸோ அது வந்து பயங்கரமாக வந்து நம்ம லேண்ட் பண்ணதுனால அங்கே வந்து பரவி இருக்குது. ஸோ அதெல்லாம் செட்டில் டவுன் ஆகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும். ஏன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பூமியில் வந்து இந்த புவி ஈர்ப்பு சக்தின்னு சொல்லுவாங்களே, ஸோ அது வந்து மூனில் வந்து கிடையாது, இருக்குது பட் ஆனால் ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லலாம். அதாவது வந்து இப்போ ஒரு 5 மடங்கு நம்ம பூமியில் இருக்குன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா அதில் 1 மடங்கு இல்லை 1/2 மடங்கு அந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ அது வந்து மூனில் வந்து பேசிக்காக வந்து ரொம்ப கிடையாது எர்த்து மாதிரி. ஸோ அதனால தான். அப்புறம் ரெண்டாவதாக இருக்க விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து லேண்டர் வந்து அந்த ரேம்ப் இருக்குல்ல, ஸோ அந்த ரேம்பை தானே இப்படி திறந்து அதுக்கப்புறம் அந்த ரோயர் வந்து வெளியில் வரதில்ல. ஸோ அந்த ரேம்பை வந்து திறக்கிறதுக்கு கரெக்டான பிளேஸாக, ஸோ அந்த ஒரு சில ப்ரீ இது பண்ணுவாங்கள்ல, ப்ரீ செக்ஸ்லாம் பண்ணுவாங்க தெரியுமா? ஸோ அந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் பார்த்து பண்ணி அதே மாதிரி வந்து இவ்வளோ நாளாக ஆல்மோஸ்ட் ஒரு 40 days 35 days கிட்டே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து விக்ரம் லேண்டர் உள்ள அந்த ரோவர் வந்து அப்படியே உள்ளே இருந்திருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி வந்து எல்லா ஹெல்த் செக்கும் பண்ணணும். ஸோ இதுக்கெல்லாம் வந்து டைம் ஆகி அதுக்கப்புறம் 4 hours கழிச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா பிரக்யான்ரோவர் வந்து விக்ரம் லேண்டரை விட்டு வந்து அதோட எக்ஸ்பிரிமெண்ட்டை இப்போ வந்து தொடங்கியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் ஒரு ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டாக அது வந்து பண்ணோம். ஸோ நிறைய எக்ஸ்பிரிமெண்ட், அதாவது லேண்டரே வந்து பார்த்திங்கன்னா நிறைய எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் ரோயர் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு தனியான ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்ஸ்லாம் பண்ணோம். விக்ரம் லேண்டர் இருக்குல்ல, ஸோ அந்த விக்ரம் லேண்டர் வந்து 1749 kgs வந்துன்னு சொல்கிறாங்க. அந்த கம்ப்ளீட் இன்க்ளூடிங் உள்ளே இருக்கிற பிரக்யான்ரோவரோட, பிரக்யான்ரோவர் மட்டும் எவ்வளோ கேஜிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 kgs கிட்டே வந்து இருக்குது. ஸோ ஆனால் இங்கேருந்து நம்ம பார்க்குறதுக்கு குட்டியாக இருக்குது, பட் ஆனால் நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு ஜெயன்டிக்கான ஒரு மிஷினை தான் வந்து நம்ம வந்து அனுப்பியிருக்கோம். ஸோ அது தூரத்துலேருந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து குட்டியாக தான் தெரியும். இஸ்ரோ வந்து இன்னொரு ஒரு ட்வீட்டும் வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த மாடியூலில் இருக்கிற, அதாவது விக்ரம் லேண்டராக இருக்கட்டும் இல்லை பிரக்யான்ரோவர் இருக்கட்டும், அதில் இருக்கிற எல்லா பேலோட்ஸுமே வந்து பவர் ஆன் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அதோட எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் அதை வந்து தொடரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த பேலோட்ஸ்லாம் என்ன அப்படின்றது வந்து டீட்டெயில்டாக நம்ம இன்னொரு ஒரு வீடியோவில் வந்து நான் வந்து கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளனேஷனாக வந்து போடுறேன். என்னென்ன நம்ம எக்ஸ்பிரிமெண்ட் பண்ண போகிறோம் நிலாவில் அடுத்த 14 டேஸ்க்கு வந்து கம்ப்ளீட்டாக, 14 டேஸ்க்கு அப்புறமேட்டு இந்த லேண்டரும் பிரக்யான்ரோவரும் என்ன ஆகும் அப்படின்னு வந்து நீங்கள் கேட்கலாம். ஸோ அது வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் ஆகிடும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. பட் இந்த ரோ
லேயரில் வந்து அந்த சோலார் பேனல் இருக்குல்ல. ஸோ அந்த சோலார் பேனல் வந்து திருப்பியும் அந்த சன் அந்த லைட்டிங் வரல. ஸோ அப்போ வந்து எனர்ஜி வந்து திருப்பியும் போகும்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் அந்த குளிர் தாங்க முடியாமல் இந்த டிவைஸ் வந்து ஃபெயிலியர் ஆனாலும் ஆகலாம். ஸோ 14 டேஸ்க்குள்ளே நம்ம வந்து எவ்வளோ டேட்டாஸ் கலெக்ட் பண்ண முடியுமோ அது எல்லாமே டேட்டாஸ் கலெக்ட் பண்ணி ப்ரூவ் பண்ணப்படுவாங்க. கடைசி இன்னொரு விஷயம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, சந்திராயன் 4, சந்திராயன் 5 இதெல்லாம் வந்து அப்கமிங் வந்து இருக்குது. இந்த சந்திராயன் 3 தான் வந்து இதுக்கு பிகினிங்காகவே இருக்குது. ஸோ சந்திராயன் 4 அண்ட் சந்திராயன் 5 வந்து பார்த்திங்கன்னா, 4 வந்து நம்ம வந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து கிடச்சிருக்கு. அதாவது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, 4 வந்து நம்ம வந்து 3 வந்து போயிருக்கோம். போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வந்து நம்ம வந்து எர்த்துக்கு வந்து வரல. பட் ஆனால் 4 வந்து பார்த்திங்கன்னா 3 போயிட்டு அங்கேருந்து ஒரு சில பொருட்கள்லாம், அந்த மண் இதெல்லாம் இருக்குல்ல, ஸோ அதை எல்லாத்தையுமே என்னென்னலாம் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு தேவைப்படுதோ அதை எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி திருப்பியும் வந்து நம்ம எர்த்துக்கு வந்து அதை வந்து எர்த்தில் வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து 3 ஏற்கனவே ஏதாச்சும் கண்ட்ரி வந்து போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் பேக் வந்திருக்காங்க அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, 2020 வந்து பார்த்திங்கன்னா சைனா வந்து இதை வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் சவுத் போலில் கிடையாது, அது நம்ம வந்து இந்தியா பண்ணது தான் ஃபஸ்ட்டு. ஸோ இதையும் வந்து அடுத்து வந்து நம்ம வந்து பண்ணுவாங்க அப்படின்ட்டு. இதில் எல்லாமே பார்க்கக்கூடிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து எல்லார விடையுமே ஈவன் ஒரு படத்தோட பட்ஜெட்டுக்குமே கம்மியான பட்ஜெட்டில் தான் வந்து நம்ம வந்து 3 வந்து டச் பண்ணியிருக்கோம். அது ரொம்ப பெரிய லெவல். அதனால தான் வந்து இன்றைக்கி வந்து எல்லாருமே நம்மளை திரும்பி பார்க்குறாங்க, இவ்வளோண்டு இத்தனோண்டு பட்ஜெட்டை வச்சு நம்ம 3 வரைக்கும் போக முடியுமா அப்படின்றத வந்து வாயை புலந்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ எல்லாரோட கண்கள்லையுமே வந்து ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வந்து இந்தியா வந்து இந்த மாதிரி ப்ரௌட் மூமெண்ட் வந்து வந்திருக்கு அப்படின்றத வந்து யாராலுமே வந்து, அதாவது வந்து ஒரு ஷாக்கிங்காகவே இருக்குது. இன்னும் கூட அந்த வைப் வந்து யார் இதுலேருந்துமே வந்து போகலை. ஸோ இன்னும் அடுத்த 14 இன்னும் நிறைய நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அந்த எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி அந்த எக்ஸ்பிரிமெண்ட்லேருந்து கிடைக்கிற ரிசல்ட்டு, இன்னும் புதுசு புதுசாக ஏதாச்சும் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்றது எல்லாமே வந்து இஸ்ரோ வந்து இன்னும் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நானும் உங்களுக்கு வந்து அதை எல்லாத்தையுமே வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன்.